ஜலால் நலமடைந்த சந்தோஷத்தில் ஏழை எளியோருக்கு வெளியே தானம் நடந்து கொண்டிருக்கிறது. வா ஜோதா, நாம் அங்கு செல்லலாம். ஷகன்ஷா நலமோடு வாழ வேண்டும். ஷகன்ஷா அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும். குதா ஷகன்ஷா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அளிக்க வேண்டும். ஷகன்ஷா அவர்கள் மழலச் செல்வங்களோடு வாழ வேண்டும். பார்த்தீர்களா மகாமங்கா, ராஜ்யம் முழுவதும் சந்தோஷ அலை வீசிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் யாருக்காக பிரார்த்தித்தீர்கள்? உங்களுடைய கணவருக்காகவா, இல்லை பாலிய சிநேகிதனுக்காகவா? எனது நண்பர் பாலிய சிநேகிதரை விட உயர்ந்த இடத்தில் இருக்கும் எனது ஷெகன்ஷாவிற்காக நான் அவரது பிரியமான பேகம் ஆவேன், மகாராணி பேகம். ஆகையால் தான் இந்த ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்காக பிரார்த்தித்தேன். பார்த்தீர்கள் அல்லவா, அவர் நல்லபடியாக பிழைத்து விட்டார். உனது பிரார்த்தனை தான் ஜலாலை காப்பாற்றியது ஜோதா. பிரஜைகளின் பிரார்த்தனை தான் ஷேன்ஷாவை காப்பாற்றியதே. அப்படியென்றால் நீ ஜலாலுக்காக பிரார்த்தனை செய்யவில்லையா? இல்லை, நான் போராடியது ஒரு தாயுடைய மகனை உயிரை காப்பாற்றத்தான். அவர் ஒரு தங்கைக்கு அண்ணனும் கூட. என்னை தாக்க வந்த புலியை மறித்து தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் எனக்காக போராடியவருக்கு தான் நான் பிரார்த்தித்தேன். நான் ஒரு நல்ல மனிதரைத்தான் காப்பாற்றினேன் அத்தை. அவரைத்தான் மக்கள் ஷேன்ஷா என்று கொண்டாடுகிறார்கள். மிகவும் சந்தோஷம் ஜோதா. உன் அறிவை நினைத்து கர்வப்படுவதா, உன் உயரிய சிந்தனையை நினைத்து கர்வப்படுவதா என்று எனக்கு புரியவில்லை ஜோதா. ஏனென்றால் நீ ஷெகன்ஷாவை விட ஒரு நல்ல மனிதருக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு கணவருக்கு உயர்ந்த இடத்தை அளித்திருக்கிறாய். ஒரு கையா, உங்களை பொறுத்தவரையில் ஒரு கணவனை விட, ஒரு பாலிய சிநேகிதனை விட ஜலாலிற்கு ஷென்ஷாவாகத்தான் நீங்கள் அதிக மதிப்பு கொடுத்து வந்திருக்கிறீர்கள். ஆகையால் தான் நீங்கள் ஒரு மகாராணி பேகமாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் உங்களால் ஒரு நல்ல மனைவியாக முடியாது. அட சின்ன மகாராஜா, எவ்வாறு இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். பிறகு என்னை ஏன் சந்திக்க வந்தீர்கள்? எனக்கு ஷகன்ஷா புலி கதையை கேட்க வேண்டும். அட, இதுவா உங்களுக்கு கதை கேட்கும் நேரம்? நான் இரவு கூறுகிறேன், பிறகு வாருங்கள். இப்பொழுதே நான் கேட்க வேண்டும். சின்ன மகாராஜாவின் கட்டளையை நிறைவேற்றவில்லை என்றால் பிறகு நான் ஷகன்ஷாவிடம் புகார் செய்வேன். சரி சரி, கோபித்துக் கொள்ளாதீர்கள், நான் உங்களுக்கு கதை கூறுகிறேன், வாருங்கள் கேளுங்கள். அது மிகப்பெரிய அடர்ந்த காடு. அங்கு ஷெகன்ஷாவும் பேகமும் தனியாக இருந்தார்கள். எங்கு தனியாக இருந்தார்கள்? புலியும் இருந்தது. ஆம், புலி இருந்தது, ஆனால் தூரத்தில் இருந்தது. பிறகு என்ன நடந்தது? பிறகு ஷெகன்ஷாவிடம் ஒரு துப்பாக்கி இருந்தது. வேட்டையாடுவதற்காக எடுத்து வந்தார். ஆனால் பேகம் அதிலிருந்த தோட்டாக்களை எடுத்து விட்டார். ஏன்? சின்னஞ்சிறு மானையும் முயலையும் ஷேன்ஷா அவர்கள் வேட்டையாடி விடுவார் என்று நினைத்து விட்டார். அதனால் அவ்வாறு செய்தார். அவர் நல்ல வேலை செய்தார். ஆமாம், ஆனால் பேகத்திற்கு அப்பொழுது தெரியாது. புலி வந்து தாக்க போகிறது என்று. சரிதானே? ஆமாம், ஒரு கொடூரமான மிருகம் தாக்கும் என்பது முன்பே தெரிந்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக துப்பாக்கியில் இருந்து தோட்டாக்களை எடுத்திருக்க மாட்டார். பிறகு என்ன? ஷேன்ஷா அந்த புலியின் மீது அப்படியே பாய்ந்தார். பிறகு புலி ஷேன்ஷா மீது பாய்ந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். புலி ஷேன்ஷாவை கீழே தள்ளியது. கட்டி புரண்டு சண்டை போட்டார்கள். போராட்டம் பயங்கரமாக மாறத் தொடங்கியது. பிறகு பிறகு என்ன?
அந்த பெரிய புலி ஷெஹன்ஷாவை தாக்கிவிட்டது. ஆனால் ஷெஹன்ஷாவும் புலியை தாக்கிவிட்டார். இறுதியில் இந்த சண்டையில் ஷெஹன்ஷா அவர்கள் ஜெயித்து விட்டார். புலியை கொன்றுவிட்டார். ஷெஹன்ஷா வென்றுவிட்டார். ஷெஹன்ஷா வென்றுவிட்டார். ஷெஹன்ஷா மிகவும் வீரமானவர். அந்த கன்னிகள் யாருக்காக? அதுவா, ஷெஹன்ஷாவிற்காக. நானும் அதை உண்ண வேண்டும். ரஹீம், நான் உனக்கு வேறொன்று தருகிறேன். அது ஷெஹன்ஷாவிற்காக. அப்படியானால் நானே அவற்றை தரட்டுமா? அது மிகவும் பாரமாக இருக்கும், தங்களால் தூக்க முடியாது. சின்ன மகாராஜா மிகவும் சக்தியானவர். பாருங்கள், தூக்கிவிட்டேன். சரி, இதை தாங்களே ஷெஹன்ஷாவிடம் கொடுத்து விடுங்கள். நீங்களும் செல்லுங்கள். பார்த்து மெதுவாக. ஜலால், தங்களுக்கு பசிக்கிறது அல்லவா? பாருங்கள், நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று. இல்லை சஹின்ஷா, நீங்கள் இதைத்தான் உண்ண வேண்டும். இதுதான் சக்தி அளிக்கும். விரைவில் குணமடைவீர்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. முகத்தில் எவ்வளவு காயங்கள் இருக்கிறது? பிரமாதம், மிகவும் சரியாக கணக்கெடுக்கிறாய். சலிமா பேகம் ரஹீமை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறார், உங்களையும் நன்றாக பார்த்துக் கொள்கிறார். அதனால் தான் இந்த பழங்களை ரஹீமிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவரது கரிசனம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதை அம்மா கொடுக்கவில்லை, சித்தி அவர்கள் தான் இதை கொடுத்து அனுப்பினார். ஜோதா பேகம் அவர்களா? நான் ஓட்டி விடுவா தங்களுக்கு. இப்போது செல்லலாமா? ஜோதா பேகம் இப்படி செய்வதை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது ருக்கையா? துப்பாக்கியிலிருந்து அவள் தான் தோட்டாக்களை எடுத்திருக்கிறாள். அவள் ஏற்படுத்திய அபாயத்தை ஒப்பிடும் போது இது குறைவுதான். வழியை கொடுத்து அதற்கான மருந்தையும் கொடுத்து விட்டாள். எனக்கு தெரிந்த வரையில் குவாலியரிலிருந்து ஹக்கீம் வருவதற்கு முன்பே ஜோதா எனக்காக ஏதோ மருந்து தயாரித்தாளாமே. முதலில் காயத்தை ஏற்படுத்திவிட்டு பிறகு மருந்து கொடுப்பது, இதெல்லாம் எதற்காக? இவ்வளவு நடந்த பிறகும் தாங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு கடும் கோபம் வந்தது. அதனால் இந்த நடவடிக்கைக்கு அவளுக்கு தகுந்த பாடத்தை புகட்டினேன். நிறுத்தாமல் அவள் கண்ணத்தை பதம் பார்த்தேன். நீ இப்படி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை ருக்கையா. இவ்வளவு பெரிய குற்றத்திற்கு இவ்வளவு சிறிய தண்டனையா? ஜோதாவின் இடத்தில் வேறு யாராக இருந்தாலும் நான் இதைத்தான் செய்திருப்பேன். நான் இப்பொழுதும் அதையேத்தான் கூறுகிறேன் ருக்கையா. இத்தனை பெரிய குற்றத்திற்கு இவ்வளவு சிறிய தண்டனையா? ஃபாத்திமா, நீ எவ்வளவு அழகாய் இருக்கிறாய். உனது அழகை வர்ணிக்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை ஃபாத்திமா. யா அல்லாஹ், பாராட்டுவதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஒவ்வொரு முறையும் பாராட்டும் போதெல்லாம் ஏன் என் பெயரை மாற்றி விடுகிறீர்கள்? என் பெயர் ஜாவிதா, ஃபாத்திமா அல்ல. நான் உன்னை ஃபாத்திமா என்கிறேனோ சுவேதா என்கிறேனோ, பெயரிட்டு உன்னை அழைப்பதில் என்ன வித்தியாசம் உள்ளது? இருப்பதிலேயே பேர் அழகினி, பேரழகியே வா. யா அல்லா, இவ்வளவு காதலா? நான் ஒன்றும் கனவு காணவில்லையே. நான் உன்னை வர்ணிப்பது கனவு கிடையாது, இவ்வாறு அலங்கரிப்பதும் கனவு இல்லை. இது எனக்காகவா? உனக்காகத்தான். அல்லா, இது மிகவும் அழகாக இருக்கின்றது. உன்னுடைய திருமுகத்தின் ஜொலிப்பிற்கு முன் இந்த வைரம் ஒன்றுமில்லை அழகே, ஒன்றுமில்லை. மிகவும் அழகாக உள்ளது. ஒன்று தெரியுமா, உண்மையான வைரத்தை விட போலிதான் அதிகம் மின்னுமாம். இது போலி இல்லையே.
உனது முகத்திற்கு போலி வைரங்களை போதும், சென்று விடுங்க. சலாம் அலைக்கும் ஆதாம். வாலைக்கும் அஸ்லாம். நல்ல வேளை நீ வந்துவிட்டாய். ஆக்ரா யாருடையது, டெல்லி யாருடையது என்பதை நாம் பிரித்துக் கொள்ளலாம். உட்கார். டெல்லியும் கிடைக்காது, ஆக்ராவும் கிடைக்காது. சுய நினைவுடன் பேசு. முதலில் நீ நிதானத்திற்கு வா. தலையில் மகுடத்தை சூட வேண்டும் என்பதை மறந்துவிட்டு நமது பாட்ஷாவிற்கு தலை வணங்குவதற்கு தயாராக இருந்து கொள். ஷகன்ஷாவிற்கு நினைவு வந்துவிட்டது. என்ன? நம்முடைய வீரர்கள் ஹக்கிமை தடுக்க சென்றார்களே, அங்குதான் தவறு நடந்துவிட்டது. நமது சிப்பாய்கள் அங்கு சென்று அவரை தடுக்காமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்து விட்டார்கள். இருவரும் சேர்ந்து வைத்தியரை விட்டு விட்டார்கள். இப்போதே அவர்கள் தலையை கொய்து விடுகிறார். ஒருவேளை ஹக்கீம் அவர்களை தடுத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹக்கீம் அங்கு வராமல் இருந்திருந்தாலும் ஷஹன்ஷா பிழைத்திருப்பார். ஜோதா பேகம் ஹக்கீமுடைய வேலையை செய்துவிட்டார். என்ன மாயமந்திரம் செய்தாலோ தெரியவில்லை. அவள் கொடுத்த மருந்தால் ஷஹன்ஷா பிழைத்து விட்டார். இனி டெல்லியையும் ஆக்ராவையும் நாம் மறந்துவிட வேண்டியதுதான். அவ்வாறு நடக்க விட மாட்டேன். நான் இப்போதே சென்று. அதாம், பால் கிண்ணத்தில் இருக்கும் வரைதான் அதற்கு மதிப்பு உண்டு. அது கீழே கொட்டிவிட்டால் அதற்கு மதிப்பு கிடையாது. ஷஹன்ஷாவை எதிர்த்து விட்டால் பிறகு உன்னால் எதுவும் செய்ய முடியாது. ஷஹன்ஷாவிற்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் எதையும் சாதிக்க முடியும். அப்படியானால் கூறு, நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நான் கூறுவதை செய்தால் போதும். பொறுமையாக இரு. அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எனது தாகம் எப்போது தீரும்? நான் ஆக்ராவை ஆளப்போவது எப்பொழுது? எப்பொழுது? அடுத்த முறை அவர் மீது தாக்குதல் நடக்கும் பொழுது, அப்பொழுது ஷஹன்ஷா பிழைப்பதற்கு நிச்சயம் எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது. அப்பொழுது நீ ஆளலாம் ஆதம். ஏதாவது வேண்டுமா ஜோதா? வேண்டாம். ஷெகன்ஷாவை காப்பாற்றி அனைவரிடமும் பாராட்டுகளை பெற்ற பிறகு வேறு எதனுடைய அவசியம் இருக்க போகிறது? இல்லையா ஜோதா பேகம்? ருக்கையா பேகம், தாங்கள் இங்கு? ஆம், என்னுடைய இடத்திற்கு தாங்கள் வரும்போது என்னிடம் அனுமதி வாங்குவதில்லை. இந்த ராஜ்யத்தின் மகாராணி நான். நான் யாரிடம் அனுமதி வாங்க வேண்டும்? நான் நினைத்தேன் நான் தங்கள் கண்ணத்தில் அறைந்ததின் தடம் இன்னும் உங்கள் கண்ணத்தில் இருக்கும் என்று. உங்களுக்கு அது போதவில்லை என்றால் இன்னொரு முறையும் முயற்சி செய்து பாருங்கள். இல்லை, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனது ஷஹன்ஷா ஆபத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார். இந்த மருந்துதானே ஷஹன்ஷாவின் உயிரை காப்பாற்றியது? அதை எனக்கு தாருங்கள். தொட்டிலையும் ஆட்டி விடுவதை நான் உன்னிடம்தான் கற்றுக்கொண்டேன், சரிதானே? உனக்கு பணிவிடை செய்வதால் நீ செய்ததெல்லாம் சரி என்று நீ என்றும் நினைத்து விடாதே ஜோதா. இன்னொன்று, இது ஷெகன்ஷாவின் காயத்திற்கு பலன் அளித்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது உன்னுடைய வலியையும் நிச்சயம் போக்கும். என்ன யோசிக்கிறீர்கள் மகாமந்திரியாரே? இந்த தாசியிடம் கூட கூறக்கூடாதது ஒன்றா? அதெல்லாம் ஒன்றுமில்லை ரேஷம். என் மனதில் உள்ளதை உன்னிடம்தான் கூறுவேன். நான் கூற வருவதை புரிந்து கொண்டு நீயும் அவ்வாறே செய்து விடுவாய். உன்னிடம் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது?
அப்பொழுது கூறுங்கள், என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ரேஷம், நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், மேகம் ஜோதா இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தும் தன்னுடைய ஒரே ஒரு செயலால் அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றிவிட்டாள். தன் மீது விழ இருந்த குற்றத்தை தவிடுபொடியாக்கி விட்டாள். ஜலாலுக்கு மாயம் ஏதாவது செய்து விட்டாளா? ரேஷம், உன் மனதில் கையை வைத்து என்னிடம் கூறு. உன்னால் பேகம் ஜோதாவை ராஜ மாதாவாக உன்னால் பார்க்க முடியுமா? பதில் கூறு. யாகுதா, என்னால் அதை யோசிக்க கூட முடியவில்லை. ஒரு இந்து பேகம் ராஜ்யத்திற்கு ராஜ மாதா ஆவாதா? விஷயம் ஹிந்துவா முகலாயர்களா என்பது இல்லை, அது அவருடைய உயர்ந்த சிந்தனையை பற்றியது. இது பொதுவாக நடப்பதுதான். ஆனால் நான் பயப்படுவது அதை நினைத்துத்தான். சாம்ராஜ்யத்தில் கூடிய விரைவில் மாற்றங்கள் வரப்போகிறது. அப்படி என்றால் இதை எப்படி தடுப்பது? சாத்தியமில்லை என்பதால் தான் பதறுகிறேன். காலம் மாறத் தொடங்கிவிட்டது என்று அந்த ருக்கையா கூட புரிந்து கொள்ளவில்லை. அம்பு ஏவப்பட்டு விட்டது, அதனுடைய இலக்கை எட்டுவதற்கு வெகு தூரம் இல்லை. ஆனால் அவளோ? ரேஷம், ஜலால் அஜ்மீரிலிருந்து வந்ததிலிருந்து ஏதோ மாறுதல் அவரிடம் தென்படுகிறது. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. தாங்கள் இதை ருக்கையாவிடம் தெரிவித்தீர்களா? இப்பொழுது ஜலாலிற்கும் பேகம் ஜோதாவிற்கும் இடையில் மலர்ந்து வரும் உறவை தடுக்கும் சக்தி பேகம் ருக்கையாவிடம் கூட இல்லை. அந்த திமிர் பிடித்தவளுக்கு தான் தான் மகாராணி என்ற போதை கண்களை கட்டிவிட்டது. ஆனால் நான் நான்கு கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன் ரேஷம். வர இருக்கும் கோர புயலை என்னால் உணர முடிகிறது. நான்கு கண்களா? ஆம், இரண்டு கண்கள் குதா கொடுத்தது, மீதி இரண்டு கண்கள் நானே உருவாக்கியது. அந்த கண்கள் இங்கே இருக்கிறது. இனி இந்த இரண்டு கண்களும் பார்க்க முடியாதது எதுவும் இல்லை. அனைத்தையும் பார்க்க முடியும். மகாராஜா அவர்கள் இங்க? என்ன, தந்தை ஆக்ராவிற்கு வந்துள்ளாரா? அதுவும் தகவல் எதுவும் கொடுக்காமல் வந்திருக்கிறார். ஆம், நான் அவரை பார்த்தேன். ஒருவேளை புலி தாக்கிய சம்பவம் அவருக்கு தெரிந்திருந்தால்? அது எவ்வாறு தெரிந்திருக்கும்? இந்த சம்பவம் நடந்து நான்கு நாட்கள் தான் ஆகிறது. இது ஆமீருக்கு தெரிந்து அவர் இங்கு வர வேண்டும் என்றால் குறைந்தது ஏழு எட்டு நாட்களாவது ஆகும் அல்லவா? அப்படி என்றால் தந்தை வேறு ஏதோ காரணத்திற்கு வந்திருக்கிறார். என்ன விஷயமாக இருக்கும்? ஜலால், வணக்கம். ஷகன்ஷா, தங்கள் ஆரோக்கியம் எவ்வாறு உள்ளது? நன்றாக இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் நான் குணமாகி விடுவேன் மகாராஜா. நான் தங்களுக்கு எவ்வாறு நன்றி கூறுவது என்றே புரியவில்லை. நான் எனது நன்றியை கூறவே இங்கு வந்திருக்கிறேன். தங்கள் நிலைமையை பார்க்கும்போது என் சந்தோஷத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. அந்த சந்தோஷமான விஷயம் என்ன? எனது மகள் சுகன்யாவின் திருமணம் முடிவாகிவிட்டது. இவை அனைத்தும் ஷகன்ஷாவினால் தான் சாத்தியமாயிற்று. நான் அப்படி எதுவும் செய்யவில்லை ராஜா அவர்களே. நீங்கள் என்னை புகழ்ந்து பேசவும் தேவையில்லை. ஒரு பெண்ணிற்கு திருமண சம்பந்தம் அமையாமல் இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு நல்ல வரனை அமைத்து தருவது ஒரு தந்தையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய உதவி. எனது மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று ஒருபோதும் என் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை ஷகன்ஷா. தாங்களே எனக்கு செய்தி அனுப்பியிருந்தீர்கள். தவல்கட் ராஜவம்சத்தினரிடம் எனது மகள் சுகன்யாவின் திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறீர்கள். ஒரு மருமகனாக உங்கள் கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள். தங்கள் முடிவில் எனக்கு எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை. உங்கள் கருத்தை நானும் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள் அவர்களே இதற்கு சம்மதித்து விட்டார்கள். உங்களுடைய மகளுக்கு இது அனைத்து விதத்திலும் தகுந்த வரனாகும். இவர்களும் உங்களை சார்ந்தவர்கள்தான். இந்த சம்பந்தத்தால் பகை நட்பாக மாறிவிடும். அதன் பிறகு அனைவரும்
உங்களை போற்றுவார்கள் மகாராஜா. நீங்கள் நினைத்தது சிறந்த விஷயம் மட்டுமல்ல, அதுதான் சம்பிரதாயமும் கூட. சம்பிரதாயம் கூறுவது என்னவென்றால், எந்த பெண்ணிற்கு திருமணம் ஆகிறதோ அவளுடைய சகோதரி, சகோதரியின் கணவர் உடனிருந்து அனைத்து சடங்குகளையும் செய்தால் புண்ணியம் என்று சம்பிரதாயம் கூறுகிறது. நாங்கள் விரும்புவது சுகன்யாவின் திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தங்கள் கையாலும் ஜோதாவின் கையாலும் நிகழ்த்த ஆசைப்படுகிறோம். நான் தங்களையும் மற்றும் அனைவரையும் அழைக்கவே இங்கு வந்திருக்கிறேன். மகாமங்கா தாங்களும், ரக்தா அவர்களே தாங்களும், மற்றும் அனைவரும் எனது மகள் திருமணத்தை முன்னின்று நடத்தி தர வேண்டும். ஷெஹன்ஷா சுகன்யாவின் திருமணத்தை முடிவு செய்திருக்கிறாரா? இது எப்படி சாத்தியமாகும்?